இயேசுவை கைது செய்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியன் காய்பாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே நீதி சட்ட ஆசிரியர்களும் சமூக தலைவர்களும் கூடியிருந்தார்கள். அப்பொழுது பேதுரு தூரத்திலே பிரதான ஆசாரியனின் முற்றம் வரைக்கும் அவரை தொடர்ந்து பின்பற்றி போனான். அவன் உள்ளே போய் நடக்கப் போவதை அறியும்படி காவலருடன் உட்கார்ந்திருந்தான். தலைமை ஆசாரியர்களும் மூப்பர்களும் முழு நீதிமன்றத்தினரும் இயேசுவை மரணத்திற்குள்ளாக்கும்படி அவருக்கு எதிராக பொய்சாட்சியங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். பல பொய்சாட்சிகள் முன்வந்தார்கள். ஆயினும் அவர்களால் ஏற்ற சாட்சியத்தை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக இரண்டு பொய்சாட்சிகள் முன்வந்தார்கள். அவர்களோ, இவன் இறைவனுடைய ஆலயத்தை அழிக்கவும் அதை 3 நாட்களில் திரும்ப கட்டவும் தன்னால் முடியும் என்று சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நின்று இயேசுவிடம், நீ அதற்கு பதில் சொல்ல மாட்டாயோ? இந்த மனிதர் உனக்கு எதிராய் கொண்டு வரும் சாட்சியத்தை குறித்து என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். ஆனால் இயேசுவோ ஒன்றும் பேசாதிருந்தார். பிரதான ஆசாரியன் அவரிடம், உயிருள்ள இறைவன் பெயரில் ஆணையிட்டு கேட்கிறேன், நீ இறைவனின் மகனான கிறிஸ்து என்றால் அதை எங்களுக்கு சொல் என்றான். இயேசு அதற்கு பதிலாக, ஆ, நீர் சொல்கிறபடிதான். ஆயினும் நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், வருங்காலத்தில் வல்லமையுள்ள இறைவனுடைய வலது பக்கத்தில் மானிட மகன் உட்கார்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் உடையை கிழித்து, இவன் இறைவனை நிந்தித்து பேசுகிறான், ஏன் இன்னும் சாட்சிகளை நாம் தேட வேண்டும்? பாருங்கள், இவன் இறைவனை நிந்தித்ததை நீங்களே கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என்றார்கள். பின்பு அவர்கள் அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். மற்றவர்கள் அவரை முகத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தது யார் என்று இறைவாக்கு சொல்லும் என்றார்கள். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு வேலைக்கார பெண் அவனிடம் வந்து, நீயும் கலிலேயாவைச் சேர்ந்த இயேசுவுடன் இருந்தாயே என்றாள். அதற்கு அவன், நீ என்ன பேசுகிறாய் என்றே எனக்கு தெரியாது என்று சொல்லி எல்லோருக்கும் முன்பாக அதை மறுதளித்தான். பின்பு அவன் வெளியே முற்றவாசலுக்கு சென்றான். அங்கே இன்னும் ஒரு பெண் அவனை கண்டு அங்கிருந்த மக்களிடம், இவன் நாசரேத்தைச் சேர்ந்த இயேசுவோடு இருந்தவன் என்றாள். அதற்கு அவன், அந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணி திரும்பவும் மறுதளித்தான். சிறிது நேரத்துக்கு பின் அங்கு நின்றவர்கள் பேதுருவிடம் போய், நிச்சயமாகவே நீ அவர்களில் ஒருவன்தான், நீ பேசும் விதம் உன்னை காட்டிக் கொடுக்கிறது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவியது. இயேசு சொன்ன வார்த்தைகளை பேதுரு நினைவு கூர்ந்தான். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய் என்று அவர் சொல்லியிருந்தார். அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான்.